சொல்லுஸ் வெல்கம் பேக் உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் பண்ணிட்டு நான் கொடுத்த பிரீசன் எக்ஸல் பிள்ளை நீங்க இன்ஃபார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷூ ஆகும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கவும் ஷட் ஸ்வீட்டாக பார்த்தாலும் ஸோ விடவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி ரிமூவ் பண்ணிக்கொண்டா ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் டோம் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு லெஸுக்கு வந்துருக்குங்க ஜஸ்ட் அந்த லெக்ஸ் டிஸ்டேக்கில் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இந்த திடிப்பட்டனைக்குள் பாட்டு காப்பி ஃபிட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த இந்த லீஸ்ட்டு கொடுத்துருக்குண்ணா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபர்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லு பார்த்துட்டீங்க இந்த சைடில் வந்து பண்ணுக்கு ஒரு பிஎஞ்சி இமேஜ் வந்து பண்ண ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ப்ளஸ் உங்க மீட்டை கூட்டி இந்த பிஎஞ்சி இமேஜ் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணிக்கொண்டாங்க கரெக்டாக ரிலீஸ் சிக்கல அந்த சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான் லிக்ஸு எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கையும் நீங்கள் பண்ணி பண்ணிவிட்டுங்க ஓகே இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆகிட்டு மோட்ஸ்ட் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் கிளிக் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு ஒரு சைஸை மட்டும் லைட்டாக நான் வந்து பண்ணால் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ண எஃபெக்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண இது கலர் வந்து பண்ண லைட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு நான் அந்த பிக்கு செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் கலர் இட்ல இம் ஷிஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நான் செலப்பட்டு சாண்டசெட்டியும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி நான் வந்து பண்ண லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிக்கு தகுந்த கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு மாதிரி தோணுச்சு அதுக்கு தான் ஸோ ஓகே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து பண்ணால் க்ளூ ஸ்டார்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதில் இருக்கிற ஏதோ ஒரு லிக்ஸை ஸ்டேக்லேயே போய்ட்டு எஃபெக்ட் ஃபுல்லாக போயிட்டு இதில் லாஸ்ட் எஃபர்ட்டு சாஃப்ட் க்ளூன்னு இருக்கும் அதை நீங்கள் நீ சில இந்த த்ரீ பர்ட்னே கிளிக் காப்பி காப்பிஃபிட்டு கொடுத்துருங்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜில் அந்த எஃப்ட்டு அப்படி நீங்கள் பேஸ் பண்ணிட்டுக்கும் நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வேலையை மட்டும் லேட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் வந்து பார்த்தா உங்களுக்கு க்ளோ ஃபிட் வந்து பண்ண கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கும் எனக்கு அளவுக்கு போதும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் வந்து பார்த்தா ஒரு ஆர்ட் எஃபிக் பார்த்துருப்பீங்களா ஸோ அதை வந்து பண்ண ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பிளஸ் எங்க கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் இந்த ஆர்ட் எலமெண்ட் வந்து பண்ண இதில் இருக்கும் நீங்கள் வந்து பண்ண செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நான் கலர் ஃபில்லில் போய்ட்டு இதோட கலர் வந்து பண்ணால் ஆரஞ்சு கலர் வந்து பண்ண கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஜஸ்ட் இதையும் நாம் லாங் ப்ராசஸ் பண்ணி இதையும் நாம் வந்து பண்ண எல்லா லேயருக்குமே கீழே நாம் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இதுவும் வந்து பண்ண இந்த பிக்கு எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு நாம் இந்த ஆர்ட் நம்ம ஸ்டென்ட் பண்ணிட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம அந்த ஆர்ட்டை கிளிக் ஆகிட்டு எஃபர்ட் கில்லில் போயிட்டு ஆட் ஃபீட்டில் ரிப்பேட்டில் இது எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் இப்போ அப்படியே நீங்கள் கிளம்பும் பண்ணிவிட்டு சைஸ் இருக்குது அப்படின்னு சைஸை மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிட்டுக்குங்க ஓகே நெக்ஸ்ட்டு மேலே ஸ்கேல் இருக்காது அப்படியே சைஸை மட்டும் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்குங்க ஓகே ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தா பொசிஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்குங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட்டு இந்த லேயருக்கு லாஸ்ட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃபேமே கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஜட்டு லேக்கில் போய்ட்டு லைட்டாக இப்போ வேலை இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ இப்போ உங்களுக்கு பில்லு பார்த்த மாதிரி அந்த எஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்குதான் ஸோ ஒரு தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க போதும் ஸோ ஓகே ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு எஃபர்ட் கிடச்சிச்சா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நாம் நார்மலாக பிக்கு ஆட் பண்ணால் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேஸ்டெக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ உங்கள்கிட்ட நேஸ்டெப்புக்கு இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லாதவங்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸாக விட்டு நானே சில ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு மேலே த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பல்சியாக கொடுத்துட்டு கீழே மாட்ஸுக்கு போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு பிக்கு திறமையா நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எஸ் பட்டனை கிளிக் போய்ட்டு கிரே ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் கொடுத்து இப்போ எஸ் ஒரு இந்த பிக் வந்து பார்த்துனாக்கா நான் கன்வெர்ட் ஆயிடும் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துக்குங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நாம எடிட் பண்ணால் ப்ராஜெக்ட் அப்பாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு லீக் எல்லாம் முடிஞ்சு அதனால் நம்ம வந்து பண்ணிணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த புல்குள்ளே இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலஃப் கூட்டிட்டு ஸ்டாங்கை கொடுத்து இப்போ நீங்கள் நானேசில் கன்வெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு ப்ரெஷ்ஷன் கூட்டினா கரெக்டாக அந்த எஃபர்ட்டில் வந்து பண்ண இந்த பிக் ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த டார்க் புள்ளே இருக்கா ஸோ இதிலேயும் நீங்கள் வந்து பண்ண சேம் மெத்தடில் பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கிரீன் இருக்கா ஸோ இதுலேயும் இங்கே பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரே பிக்கு தான் இதில் ஆட் பண்ணல உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா ஸோ இந்த நாலு எஃபர்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த நாலு பிக்கும் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி இந்த இடத்துல நாலு இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண பாருங்கனாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த நாலு லேர் பிக்கையும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாருங்க ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் பிக்கு வந்துக்குங்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு ஆகிட்டு இந்த பாஷம் கொடுத்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு புக் மாதிரி போய்க்குங்க அங்கே காப்பி பண்ணி இந்த பாசை கொடுத்து பேசலே கொடுத்துனா ஜஸ்ட்டு மேலாடிட்டே இருக்கும் அப்படி எங்கள் லாப்ளஸ் பண்ணி கிளே கொண்டு வாங்க நெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இருக்கும் அதனால் அந்த பிக்கை நான் செலவு போயிட்டு இந்த ஸ்பீடேக்கினு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைம் பேத் மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பரஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா செகண்ட் பிக்கை நம்ம வந்து பண்ணாக்க செல பண்ணிவிட்டு அதே பாஸ் பாஷம் கொடுத்து காப்பிலே கொடுத்து இப்போ செகண்ட் பிக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு என் ஃபஸ்ட்டுக்கு வந்து அங்கே காப் பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் பண்ணி எது கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மொழி எதுக்கு பார்த்துக்கலாம் கம்மியாக தான் இருக்குது அதனால ஸ்பீடு பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பதினா தேர்டு பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு அங்கே காப் பண்ணுது எங்கள் பேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட் இது பிக்கை சேஞ்ச் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேமாதான் ஜஸ்ட் நான் லேய் கிளீட் பண்ணுறீங்க அழை ஃபில் கூட்டு ஸ்ட்ராங் கூப்பிட்டு இப்போ நீங்கள் வேறு புக்கு வச்சுருக்கீங்கன்னா அந்த பிக்கை நீங்கள் செலவு போய்ட்டு ப்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா லாஸ்ட் இந்த லேரியும் நாம் காப்பிலேயே கூட்டு லாஸ்ட்டில் வந்து பண்ண ஆட் பண்ணி விட்டிக்கலாம் ஓகே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணால் மேலே ஒரு நாலு லேரு இருக்கு பாருங்க ஸோ இது நாலு லாம் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதை வந்து பண்ண லாஸ்ட்டு எஸ் நேரம் சொன்னால் எப்பயுமே கொடுக்குற அந்த நாலு லேர் தான் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டாக நீங்கள் அசு பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிப் ஆயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் எங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருந்தால் டவுட் இருந்தால் கிளாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்குனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கா மெயின் கூட பெல் ஐக்கன் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் தகுசுற கேஸ்